ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு எக்ஸ்கமர் இந்த பார்க்க பக்கப்போனால் ஃப்ரீ ஃபயர்ல வேலை பார்க்குற யாருக்கும் எனக்கு பர்த்டே நினைக்கிறேன் இவன் சாப்பா போட்டு இருக்காங்க அப்புறம் அந்த பூசா வந்திருக்கேன் முள்ளமன்றி இங்கே போய்ட்டு அதே ஏண்டா முள்ளமன்றின்னு சொல்கிறனா எல்லாருக்குமே அப்படி தான் தோணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தோணலைன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே அழுத்திட்டு பாருங்க உங்களுக்கும் அப்படி தோணும் வாங்க அப்புறம் வீடியோ கால் போயிடலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து வந்திருக்கிறது என்னென்னா லாகின் அண்ட் ப்ளே டு கெட்ட ஃப்ரீ அமௌண்ட் இந்த அமௌண்ட் தான் இருக்குது இது ஒன்றும் இல்லை ஒரு மேட்ச்சில் ஆண்டாலே உங்களுக்கு கிடச்சிடும் இதெல்லாம் கிளைம் பண்ணியாச்சு சரி அவ்வளோதான் இதை பற்றி சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை டே நீங்கள் வாங்கியே இருப்பீங்க அடுத்து வந்து ஸ்பைன் பேங்க் டாக்கப்பு இதில் என்ன தராங்கன்னா நூறு டைமண்ட் டாப்அப் பண்ணால் ஒரு வேறு லெவல் பேக் ஸ்கின் தராங்க வேறு லெவலாகவே இருக்குது இந்த பேக் ஸ்கின்னு அடுத்து வந்து ஒரு ஐநூறு டைமண்ட் டாப்அப் பண்ணிங்கன்னா வேறு லெவல் க்ளோவால் தராங்க அதுவும் உள்ளமன்ற மாதிரி தான் இருக்குது லைட்டாக முள்ளெல்லாம் சொல்லிவிட்டு இப்போ என்னான்னு தெரில ஃபயர் வந்து அதிகமாக குளோவாலே கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க ஸ்கின் தர தரமாட்டேன்றாங்க அப்புறமேட்டு வந்து ஆயிரம் டைமெண்ட் டப்போ பண்ணால் ஒரு ப்ளூ பிரிண்ட்டு இன்றைக்கி வந்து இங்கு போய்ட்டுருக்கு இன்றைக்கே ஒரு ப்ளூ பிரிண்ட்டு ஃப்ரீயாக தான்ட்டாங்க தான் அவங்க பண்ணுறது கரெக்டு தான் நினைக்கிறேன் இந்த க்ளோவால் ஒர்த்தான்னு கேட்டால் என்னை பொறுத்தவரையும் ஒரு நைன்ட்டி எயிட் பர்சன்ட்டு ஒர்த்து தான் நிறைய பேர் வாங்குவீங்க நிறைய பேர்கிட்ட காசு இருக்காது அவங்களாம் என்ன பண்ணுறீங்கன்னா என்னை மாதிரி சும்மா இருந்துருங்க அவ்வளோதான் ஏன் கருத்து ஏன்னா காசு இல்லாமல் இதுக்காகலாம் செலவு பண்ணிகிட்ருக்க முடியாது கரெக்டு தான் சரி அடுத்து வந்து என்ன இருக்குன்னா இங்கு பெற்று அதான் முல்லமெண்ட் இங்கு பெற்று அந்த மண்டே பாருங்கள் உங்களுக்கு அப்படி தானே தோணுது அப்படி தோணலைன்னா நான் முன்னாடி தான்ப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஆ சரி நம்ம ஃபஸ்ட்டு இன்ட்ரோ நம்ம ஆள் செயின்லாம் சுற்றிட்டு வராரு கோஸ்ட் ரைடர்னு நினைக்கிறேன் கோஸ்ட் ரைடர் படத்தை பார்த்து இன்ஸ்பைர் ஆகி பண்ணுறாங்க நினைக்கிறேன் நம்மலாம் கவனிச்சிருக்க மாட்டோம்னு நினைக்கிறாங்க நினைக்கிறேன் சரி அப்படியோ வந்துருச்சு இந்த ட்ரெஸ்ஸை பார்க்கப்போனா ஃபீமேல் ட்ரெஸ் கூட ஏதோ பரவாயில்ல அதுக்குன்னு எனக்கு ஃபீமேல் ட்ரெஸ்ஸெல்லாம் யூஸ் பண்ண முடியாது அதனால் வாங்குறது வேஸ்ட்டு தான் நிறைய பேர் ஃபீமேல் கேரக்டர் யூஸ் பண்ணுவீங்க நம்மளாம் அழாக்க தவிர எதுவுமே இல்லை அதனால் வேஸ்ட்டு ஃபீமேல் ட்ரெஸ் வாங்கியும் மேல் ட்ரெஸ் வாங்கியும் வேஸ்ட்டு தான் ஏன்னால் அதை பார்க்கவே முடியல அந்த மாதிரி இருக்குது மண்டை டாப்பு கூட ஏதோ பரவாயில்ல ம மண்டை தான் சரியே இல்லை இதில் என்ன இருக்குன்னா மூணு கலர் இருக்குது ஆரஞ்சு கலரு அடுத்து வந்து ப்ளூ கலரு அடுத்து வந்து பர்பிள் கலரு சரி அடுத்து வந்து கன்கிங் மோடு ஓப்பன் ஆயிருக்கு அது யார் யார் விளாண்டிங்கன்னு தெரில ஆனால் நல்லா போகவே கிடையாது அது எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணிடுங்கப்பா எனக்கு தெரிஞ்சு இந்த கேம் வந்து கொஞ்சம் தான் நினைக்கிறேன் ஏன்னா நிறைய கன்று முன்னாடி விட்டுருந்தாங்க அட்வான்ஸ் ஓவரில் இப்போ நாலே நாலு கண்ணை மட்டும் கொடுத்து நம்மளை ஏமாத்துகிறாங்க சரி அவ்வளோதான் இந்த கன்கிங் மோடு அடுத்து வந்து என்ன பார்க்க போறோன்னா அந்த கோடு வேர்டு இன்னைக்கு கோடு போய் பார்த்துருவோம்ல இன்றைக்கி தான் நாளைக்கு தான் கடைசின்னு நினைக்கிறேன் கோடுவேடு இன்றைக்கி என்ன இருக்குன்னா ப்ளட் மூன் ஸ்கேரு இன்றைக்கி கோடுவேடு என்னென்னா கன்கிங்கு அதே தான் சந்தோஷம் கிங்னு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு அது ஏழு நாளைக்கு கிடச்சிரும் ப்ளட் மூன் ஸ்கேரு கெச்சிஜா ஆ கெட்சிஜி சந்தோஷம் அடுத்து வந்து நம்ம அந்த லெட்ஸ் லெட்ஸ் கெட் பங்கு அதில் வந்து நம்ம சூஸ் பண்ண ஒரு எத்தனாவது இடத்துல இருக்காருன்னு போய் பார்ப்போமா நேற்று தேர்டில் இருந்தார் இன்றைக்கி என்ன ஃபண்டில் இருக்காருன்னு நினைக்கிறேன் இல்லை ஃபஸ்ட்டில் தான் பார்க்காரு சந்தோஷம் எண்பத்தாறு புள்ளி ஆறு மில்லியன் இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு தெரில நான் இது கரெண்ட்டாக ஒரு த்ரீ தேர்ட்டி அந்த டைமில் பார்த்தேன் பரவாயில்லப்பா நம்ம சூஸ் பண்ணது ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கையில் நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் இப்போ போயிட்டு நம்ம அந்த ஒன்றே ஒன்று ஓப்பன் பண்ணி ஒரு கோல்டு உச்சிடம் வாங்கிடலாம் வாங்கியாச்சு இன்னும் நம்மளுக்கு இந்த டோக்கன் வந்து ஒரு பத் பதினெட்டு தேவைப்படுது பதினெட்டும் கலெக்ட் பண்ணணுமா ஐயோ இது என்றைக்கு வரையும் இருக்குதுன்னு தெரியல பதினெட்டு கலெக்ட் பண்ணி இதை முடிக்கணுமே இந்த ஈவென்ட்டை சே முடிச்சுக்கலாம் பொறுமையாக முடிச்சிக்கலாம் அந்த பிள் வந்து ஃபஸ்ட்டில் இருக்குது சந்தோஷம் நம்ம கடைசி வரையும் ஃபஸ்ட்லேயே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஏதாவது பு பெருசாக அதாவது கிஃப்ட் தருவாங்க அது மட்டும் தெரியுது இது என்னைக்கு வரையும் பார்க்கலான்னு பார்த்தா இருபத்தி நாலாம் தேதி வரையும் இருக்கான் அதுக்குள்ளே ஃபஸ்ட்டில் இருக்குமா தெரியல இன்றைக்கே முடிச்சாவது பரவாயில்ல ஃபஸ்ட்லேயே இருக்குதா அதனால் நம்மளுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுத்தா கொடுப்பாங்க யார் 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 பர்ப்பிள் கலர் சூஸ் பண்ணியிருக்கீங்க கீழே கமெண்ட் பண்ணிக்கோங்க அடுத்து என்ன பார்க்க போறேன்னா அந்த எவ்லியூஷன் ஸ்டோனு இந்த வீடியோவோட கீழே என்கிட்ட வந்து பதிமூணு டோக்கன் தான் இருந்துச்சு இப்போ வந்து நான் கிளைம் பண்ணியாச்சு இன்னும் ஒரு ஏழு டோக்கன் எட்டு டோக்கன் கலெக்ட் பண்ணேன்னா அந்த லூட் பாக்ஸையும் வாங்கிடுவேன் இந்த டோக்கன் வந்து கிளாசிக் மேட்சில் அதிகமாகவே கிடைக்கி கிடைக்குது சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணியிருங்க சப்ஸ்கிரைப் எக்ஸ்ங்க மாதிரி நாளைக்கு இன்னொரு புது வீடியோட பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்